Hey guys, welcome to Vedhamurai. So, in this video, we will talk about a super skin whitening video. This is the first time we have to do this. We have to do this. So, we have to do this. We have to do this. That is 100% நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கான வீடியோ பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில அதுல என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நீங்க வீட்லயே வந்து 100% ஒரு இரவுல நம்ம வெள்ளையாகிறதுக்கானது நம்ம எப்படி தயாரிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய subscribe பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியாக ஒரு subscribe பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு bell symbol இருக்கும் அதையும் நீங்க டச் பண்ணீங்கனா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். ஓகே, ஒரே இரவுல முகம் வெள்ளையாக டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு சருமம் எப்பொழுதுமே பொலிவிலிருந்து பார்ப்பதற்கு கருமையாக இருக்கிறதுக்கு அந்த இதுல அதை நீக்கி வெள்ளையா மாத்தி தரதுக்கு உதவியா இருக்கும். அதற்காக அவங்க பல வகையான கிரீம்கள் அதாவது செயற்கையா தயாரிக்கப்பட்ட கிரீம்களை வாங்கி அந்த பொருட்களை வாங்கி அவங்க பயன்படுத்துவாங்க. இருப்பினும் அவை எல்லாம் ஒரே இரவுல அவங்களுக்கு வந்து முகத்தை வெளவெளுப்பாக மாற்றும் அப்படிங்கறது ஒரு கேள்விதான். ஏன்னா எப்படி ஒரு இரவுல மாற்றலாம் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சோ அந்த வகையில ஒரே இரவில் சருமத்தை வெள்ளையாக மாற்ற பல வகையான இயற்கை அளவு குறிப்புகள் வந்து இருக்கு. சோ அந்த வகையில தக்காளி அப்படிங்கிறது வந்து நம்மளோட வீட்டுல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதான் இருக்கும். அவை வந்து சருமத்துல வெள்ளையாக மாற்ற பெரிதும் பயன்பாடு உள்ளதாக தான் இருக்கும். மேலும் இந்த தக்காளியில அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனால பல ஆரோக்கியமான இதுல வந்து நன்மைகள் நம்மளுக்கு முகத்துல தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். மேலும் நிறைய பேருக்கு முகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தக்காளியில இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து மற்றும் சாலிசிலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் வந்து உதவிகரமா இருக்கும். சோ அதனாலதான் மெயினா வீட்டுல இருக்கக்கூடிய தக்காளிய பயன்படுத்தி நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய கருமை நீக்கி வெள்ளையா மாத்தலாம். அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அழகு குறிப்புகள் வந்து இருக்கு ஒரே இரவுல வெள்ளையாகிறதுக்கு. தக்காளிய வந்து நம்ம ஒரே இரவுல கண்டிப்பா வந்து வெளுக்க வைக்கும் அப்படின்னா அது ஒரு வந்து ஒரு சாத்தியமான கூறாதான் இருக்கும். தக்காளி பழத்தை எடுத்து நீங்க பாதியா நறுக்கி அவற்றில கஸ்தூரி மஞ்சள் தூள் விட்டு அதை எடுத்துக்கொள்ளணும். பின்பு சருமத்துல இந்த தக்காளி பழத்தை சிறிது நேரம் வைத்து மசாஜ் செய்யணும். பின்னர் சுமார் 10 அல்லது 15 நிமிடம் வரை அந்த அப்படியே ஃபேஸ்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் உங்களோட முகத்தை வந்து நீங்க கழுவ வேண்டும். பின்பு அதை குளிர்ந்த நிலா சருமத்தை கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய கருமைகள் வந்து வேகமாகவே கரைய ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம மெயின் ஹைலைட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீட்டுல சமையலுக்குன்னு நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே தக்காளி வந்து மாறி இருக்கு. அதுலயே இன்னொரு டிப்ஸ் தக்காளி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம் அரை தக்காளி கஸ்தூரி மஞ்சள் அதை வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளி முகத்திற்கு ஒரு சிறந்த அழகு சாதன பொருளா இருக்கிறதுனால அரை துண்டு தக்காளி பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கிடணும். சோ அரை தக்காளி பழத்தை எடுத்து நல்லா வந்து ஹாஃபா வந்து கட் பண்ணிட்டு அதுல சீனி இருக்கும் இல்லையா வீட்டுல நம்ம டீ காஃபிக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒயிட் சுகரை அந்த ஹாஃப் தக்காளியில நல்லா டிப் பண்ணி அதை ஃபேஸ்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்க நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. எப்படி நம்ம மஞ்சள்ல வச்சு தேய்க்க சொல்ல பாத்தீங்களா அதே மாதிரி இந்த சீனி தக்காளியை வச்சு தேய்ச்சிட்டு நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா குளிர்ந்த நீரால் அதை வச்சு உங்களோட ஃபேஸ் நீங்க வாஷ் பண்ணிட்டு வரலாம். சோ இப்படி நீங்க வாஷ் பண்ணிட்டு வரதுனாலையும் சருமத்துல இருக்கக்கூடிய பிளாக்னஸ் நீங்கி உங்களோட சருமத்தை நல்லா பளிச்சிட்டு மென்மை நிறமா மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்தது அதே தக்காளி இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு தக்காளியை வெட்டி கஸ்தூரி மஞ்சள் சீனி அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். தென் இன்னொரு தக்காளி எடுத்து அதை ஹாஃபா வெட்டி அந்த ஹாஃப் தக்காளியில வந்து முழுத்தாணி மட்டி பவுடர் நாட்டு மருந்து கடைகள்ல வந்து நம்ம சேனல்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரியான ஒரு இதுல பாத்திருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கண்டிப்பா நம்ம வந்து மெயினா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முழுத்தாணி மட்டியை வாங்கி ஒரு
இதை பிளேட்ல நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அந்த பிளேட்ல இருக்கிற முழுத்தாணி மட்டி இதை வந்து லைட்டா அந்த தக்காளி வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஃபேஸ்ல நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். சாரி, வாஷ் பண்றது விட அந்த நல்லா தேய்ச்சிடணும். நம்ம எப்படி சீனி அந்த கஸ்தூரி மஞ்சள் வச்சு அரை தக்காளி வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அரை தக்காளி முழுத்தாணி மட்டி பவுடர் அதை வச்சு நல்லா சருமத்துல வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்படி நீங்க வாஷ் பண்ணிட்டு வரக்கூடிய இதுல வந்து அந்த சாறு ஃபுல்லாமே இறங்கி நல்லா ஒரு அந்த ஓபன் போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய அழுகுகள்லாம் ரிமூவ் பண்ணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதையும் குளிர்ந்த நீரை வச்சு முகத்தை வச்சு நீங்க வந்து கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கருமைகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அரை தக்காளி இருக்கும். சோ அந்த அரை தக்காளியை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றாழை ஜெல் மற்றும் தயிர் இந்த இரண்டையும் ஒரு கலவையா எடுத்து அதுல வந்து டிப் பண்ணி உங்களோட சருமத்துல நல்லா ஒரு ஸ்க்ரப்பிங் ஒரு சர்க்கிள் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வரணும். சோ அப்படி நீங்க மசாஜ் பண்ணிட்டு வரக்கூடிய இதுல வந்து கண்டிப்பா உங்களோட ஃபேஸ்ல பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கறது வந்து இம்ப்ரூவ் ஆகி சரும அழக வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். சோ அதனாலதான் மெயினா நான் வந்து இன்னைக்காக ஒரு சூப்பரான இதா வந்து நான் இது பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஒரு விஷயத்துல என்னன்னா ஒரு தக்காளி தான் அதை ஹாஃபா வெட்டி இந்த பொருட்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்க செலக்ட் பண்ணி டெய்லி 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அதை அப்படி நீங்க காய விட்டுருங்க. நல்லா காஞ்சு இது நல்லா இதானதுக்கு அப்புறமா அந்த இதை வந்து ஃபேஸ் வந்து நல்லா குளிர்ந்த நீரால் நீங்க கழுவி வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படி நீங்க வாஷ் பண்ணிட்டு வரக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உங்களோட சருமத்துல இருக்கக்கூடிய பிளாக்னஸ் எல்லாத்தையுமே நீக்கி சரும அழக வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனாலதான் மெயினா நான் வந்து இன்னைக்கு இந்த தக்காளி வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ வீட்டுல வந்து நம்ம தக்காளி அப்படிங்கறது வந்து ரெகுலரா எப்பயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். எந்த பொருள் இல்லாம இருந்தாலும் சரி தக்காளி வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய பொருள்ல நம்மளோட முகத்தை ஒரே இரவுல நல்லா பளிச்சிடும் வெள்ளை நிறமா மாற்றி கொடுக்கறதுக்கு அரை தக்காளி இருந்தாலே போதும். அது கூட இந்த பொருட்களை நீங்க ஆட் பண்ணி கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்களோட முகத்துல ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா 1000 or 2000 சொல்லி நம்ம காசு செலவு பண்ணி பார்லர்ல போனாலும் அது பர்டிகுலரா ஒரு 1 month இல்லைன்னா 1 week வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு வகையில இருக்கும். ஆனா நம்ம வீட்டில் கால் கிலோ 8 ரூபா இந்த மாதிரி தான், கிலோவே இப்போ 20 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டுச்சுப்போம். ஸோ அதுல இருந்து ஒரு தக்காளியை எடுத்து அதை அரை பீஸா கட் பண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய அரை தக்காளி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சத்து மற்றும் சாலிசிலிக் அப்படிங்கிற அமிலம் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளி, கருந்துட்டுகள், கண் கருவளையங்கள், முகப்பருக்கள், முகச்சுருக்கங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீக்கி முக அழக பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகுது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த தக்காளியை பயன்படுத்தி இந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வெள்ளையாகிறதுக்கு ஒரு பயனுள்ள ரெமெடியா அமையும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா அழகா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.